கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம், அடுத்தது திதி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம், அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறலன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவ கரணம். இந்த டயர்டாகி போச்சோ ஹிம்ஸ் துக்லம். சரி, இதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழு. சொல்கிறாங்கல்ல, ஒரு புழு பூச்சிக்கு கூட நீயே கெடுதல் செய்யாத, ஏன்னா புலி என்பது தானாக உற்பத்தி ஆகக்கூடியது. அப்போ இந்த ஹிம்ஸ்துக்குள கரணத்தில் பிறந்தவங்களும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னிச்சையாக தான் செயல்பட்டு தனியாக தான் எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த உள்நோக்கி போகக்கூடிய அந்த தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதில் ஆராய்ந்து 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 உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு குழந்தை ஹிம்ஸ்துக்குல கரணத்தில் பிறந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு காரை அது பார்ப்பாட்டாக பிரித்து அந்த பார்ட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மறுபடியும் அதை பார்ப்பாட்டை ஒட்ட வைக்கும். இது மாதிரி நிறைய நம்ம குழந்தைங்கள பார்த்துருக்கோம், என்னடா பொம்மையை வாங்கி கொடுத்தா இப்படி பிரித்து மாயிறேன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை. ஹிம்ஸ்துக்குல கரணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இதனுடைய கரண அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இப்போ புதன்னாலே என்னங்க, அறிவு.
அதுலேயும் இந்த ஹிம்சுக்கள காரணத்தில் பிறந்தவங்களுக்கு நுட்பமான அறிவு, நுண்ணறிவு, அதாவது ஒரு கண்டே பிடிக்க முடியாது, மற்றவங்க யாராலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இவங்க அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க, இதனால தான் இது பிரச்சனையாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களையெல்லாம் வந்து இந்த சிபிசிஐடிக்கெல்லாம் படிக்க வச்சா சீக்கிரமாக வந்து இவங்களுக்கு வேலை கிடச்சிடும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. எந்த அதாவது கண்டுபிடித்தல், புதுமையான விஷயங்களை கண்டுபிடித்தல், ஒரு ஆராய்ச்சி, இந்த மாதிரி ஆராய்ச்சி கல்வி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு உற்பத்தி செய்யக்கூடியது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஹிம்சுக்கள காரணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா, ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த ஆராய்ந்து பார்த்து தெளிந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கரணம் அப்படின்னா இந்த ஹிம்சுக்கள காரணத்தில் பிறந்தவங்களாக இருக்கும். சரிங்களா, எந்த காரணத்து கொண்டும் தப்பான வழியில் போகவே மாட்டாங்க. நீங்கள் 1000 பேர் 1000 தப்பான வழி காட்டினாலும் இவங்க மட்டும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க, தாராளமாக நம்பலாம். சரிங்களா, அதே மாதிரி அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த புழு எப்படி உள்ளே அந்த மண் உள்ளே போயிட்டே இருக்கோ அது மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா தோண்டி 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 விடவே மாட்டாங்க, அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க, அதுக்கான எண்டு எங்கே அப்படிங்கிற வரைக்கும் இவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு இவங்களுடைய அறிவானது செயல்படும். அதே மாதிரி ஜாலியாக இருந்தாலும் நகைச்சுவை உணர்வு, அதாவது நல்ல சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. ஏன்னா புதன்னாலே என்னங்க, சிரிப்பு. இப்போ புதன்னாலே சிரிப்பு, சிரிப்புனா ஜாலியாக இருப்பாங்க, அப்போ சிரித்து முகமாக இருப்பாங்க, சிரிப்பு அவங்களுடைய குணமாக இருக்கும். சரி, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த இது இருக்காது, எல்லாமே நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முழுமையாக நம்பக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்டே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் விரும்பி பழகுவாங்க, ஒரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க, யாராக இருந்தாலும் அவங்க ரொம்ப நேசித்து அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவங்களா அந்த ஹிம்சுக்கள கர்ணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. சரிங்களா, இதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பகவான். கண்ணு தெரிவாரா, தெரிய மாட்டார், வாயு பகவான் உணர மட்டுமே முடியும். அது மாதிரி இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலே புரிஞ்சுக்க முடியாது, அவங்களோட இருந்து பயணப்பட்டால் மட்டும்தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குலியம், தூபம் குங்குலியம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த குங்குலியம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த ஹிம்சுக்கள கரணம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு குழந்தைக்கு படிப்பு வரல, ஒரு வீட்டில் கல்வி தடையாக இருக்குது, படிப்புக்கேற்ற வேலைக்கு போக முடியல, ஒரு மாதிரி புத்தி மந்தமாக இருக்குது, ஒரு குழந்தை வந்து புத்தி மந்தத்தன்மையாக இருக்குது, இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ஹிம்சுக்கள கரணம் வரக்கூடிய நேரத்தில் குங்குலிய தூபம் போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். சரிங்களா, அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் தினமும் போட்டுவாங்க, ஹிம்சுக்கள கரண நேரத்தில் ஆரம்பிச்சுட்டு அந்த அன்னைக்கு போட்டுட்டு, ஏன்னா இது வந்து வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அதாவது வளர்பிறை பிரதமை திதியில் முதல் பாகத்தில் வரும், வளர்பிறை பிரதமை திதியில் பௌர்ணமின்ட்டு சாரி வளர்பிறை பிரதமை தேதியில் முதல்ல வரக்கூடிய இதில் வரக்கூடியது தான் இந்த ஹிம்சுக்கள கரணம். சரிங்களா, அப்போ அந்த நேரங்கிறது நமக்கு எப்போவாவது தானே வரும், வளர்பிறை அன்னைக்கு மட்டும்தானே வரும், அப்போ வளர்பிறை அன்னைக்கு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் அந்த குங்குலிய தூபம் போட்டே வாங்க, நிச்சயமாக அந்த புதன் சொல்லக்கூடிய அந்த அறிவு திறமை படிப்பு இதெல்லாம் அந்த தடை எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆயிரும். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம ஏதாவது சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த நேரத்தில் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம சேமித்து வைக்கக்கூடிய அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஹிம்சுக்கள கரணம் அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான கரணம். சரிங்களா, அதே மாதிரி மற்றவங்களுக்காக உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுக்காக நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம், இப்போ ஒரு குழந்தை இப்போ ஒரு படிப்பு கல்விக்கு நம்ம ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்த போகிறோம், ஹிம்சுக்கள கரணத்தின் நேரத்தில் சேர்த்துங்க, அது பிரதமேன்னு பார்க்க வேண்டாம், அப்புறம் வெறுமானமாக இருக்கு, நம்ம எப்படி அந்த குழந்தைய சேர்த்துறது, ஹிம்சுக்கள கரணத்தில் சேர்த்துனீங்கன்னா அவனுடைய அறிவு வெளிச்சத்துக்கு வரும், நல்லா
திறமையா புத்திசாலித்தனமா வருவோம், சரிங்களா? இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு செய்யறதுக்கு ஏற்ற கரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சுக்குல கரணம். அதே மாதிரி சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற கரணம் அப்படின்னா எல்லா விதமான சுப காரியங்களும் இதுல நம்ம செய்யலாம், சரிங்களா? அதாவது பொது வாழ்க்கைக்காகவே பிறந்தவங்கன்னா இந்த ஹிம்சுக்குல கரணம். இந்த ஆராய்ச்சி பண்றவங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனக்காக அவங்க எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக. அது மாதிரி பொது வாழ்க்கைக்காகவும் பொது ஜனங்களுக்காகவும் வாழக்கூடியவங்க தான் இந்த ஹிம்சுக்குல கரணத்துல பிறந்தவங்க, சரிங்களா? இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே நாள் தான், மூணு நாட்கள் தான் இதனுடைய காலம், சரிங்களா? இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, சர்க்கரை தான் இதனுடைய உணவு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, சர்க்கரை எறும்புகளுக்கு போடலாம், புழு பூச்சிகளுக்கு இந்த உணவை நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். தானம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமை, சாமை உணவுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த நெல், அந்த வரகு, கம்பு, சோளம், சாமை, அந்த மாதிரி சிறுதானியமான சாமை தானம் கொடுக்கணும். சாமையில் சாப்பாடு செஞ்சு தானம் கொடுக்கறது, அல்லது சாமையை நம்ம வந்து இந்த ஜீவராசிகளுக்கு நம்ம தானம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நமக்கு கட்டாயம் கொடுக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டோமா, இதுக்கு வந்து தானம் வந்து இது, ஓகேங்களா? இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. நமக்கு தன்வந்திரி எங்கே இருக்காருங்க, மகாவிஷ்ணு ஆலயங்களில் எல்லா ஆலயங்கள்லையும் தன்வந்திரி பகவான் இருப்பார், சரிங்களா? அப்போ ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்தில் இருக்காரா, இருக்கார். வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரியாக இருக்கார். ஏன்னா நம்ம ஒரு வைத்தியத்துக்கான ஒரு நேரம், ஏன்னா தன்வந்திரினாலே நமக்கு அந்த நோய் நீங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடியது இந்த ஹிம்சுக்குல கரணத்து நேரத்தில் செஞ்சால் கண்டிப்பாக அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சரியாயிரும். அப்போ தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த ஹிம்சுக்குல கரணம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கரணம். நம்ம பிறந்த கரணத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றவங்கள நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த 11 கரணங்கள் நம்ம பார்த்தோம், சரிங்களா?